என்ன பண்ண போறோம்னா பன்னீர் வெச்சு ஒரு ஸ்நாக் இது எப்படி பண்ணலாம்ங்கறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் பன்னீரை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேங்கிறத பார்க்குறேன் சொல்கிறேன் உங்களுக்கு 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் அப்புறம் வந்து அவ்வளோதான் இது போட்டிருக்கேன் இதோடு வந்து நான் மைதா மாவு வந்து 4 டீஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வாட்டரில் கரைச்சி இதை டிப் பண்ணி போடணும் நான் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சிடணும் தனியாக ஒரு போலில் வந்து 4 டீஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் 4 டீஸ்பூன் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டிருக்கேன் ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அது ஆன உடனே இதில் டிப் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் பொரிச்சிடணும் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் கடாயில் வந்து ஆயில் வச்சுருக்கேன் ஸோ அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே தனியாக அந்த பன்னீரை கலந்து வச்சுருக்கோம் அதோட அந்த மைதா மாவு வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து லேசாக பரட்டிட்டு இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான் அதை எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி சோப் பண்ணி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் மைதா மாவில் கலந்து வச்சதை ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து ஜஸ்ட் ஒரு டிப் பண்ணிவிட்டு நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன் அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து நான் ஒரு டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட போகிறேன் பாருங்கள் ஸோ நான் வந்து இதில் பண்ணிட்டேன் பன்னீர் எடுத்து மைதா மாவில் சோக் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டேன் ஸோ இப்போ வந்து நான் அப்படியே நான் ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்க எப்படி ஆயிட்டுருக்கு நான் ஸோ ஒரு 4-5 உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் எண்ணெயில் பொரிச்சிட்டேன் பொரித்து எடுத்திருக்கேன் பாருங்கள் ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்ததால் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்கு ஸோ நம்ம ஈவினிங் டைம் நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம இதை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்